Hello friends, welcome to my best cooking. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சாஃப்டான அதே நேரத்தில் நல்லா பாருங்கள் உப்பலான பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூரிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பூரிக்கு இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஸோ பூரிக்கு நீங்கள் இது போல் பச்சைப்பயிறு உருளைக்கிழங்கு போட்ட கிரேவி வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து சூப்பரான சாஃப்டான பூரியும் அதுக்கான கிரேவியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வந்து தண்ணி சேர்க்காததுக்கு முன்னே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மாவு, 2 டேபிள்ஸ்பூன் ரவை, தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்து வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்பயும் பிசைகிற மாதிரி தான், இதில் ரொம்ப இப்படி பண்ணணும் அப்படி பிசையணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் பிசைகிற மாதிரியே பிசையுங்க. சப்பாத்திக்கு இதெல்லாம் பிசையும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா வந்து கவர் பண்ணி வச்சிடலாம் கேப் இல்லாமல். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள் பச்சைப்பயிறு. இது நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். அதாவது மார்னிங் செய்கிறதுக்கு வந்து நைட்டை நம்ம வந்து ஊற வச்சிடணும், அப்போ தான் நல்லா வந்து நமக்கு வந்து ஊறிடும். சப்போஸ் நைட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் ஊற வச்சிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பொட்டேட்டோ வந்து தோல் சிவிட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, எல்லாம் கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது மசாலா அரைச்சிக்கலாம். 1 பீஸ் தேங்காய், 2 துண்டு இஞ்சி பூண்டுப்பால், 1-2 தக்காளி இது வந்து மட்டும் அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்கிறேன், நமக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் குக்கரில். 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் 3 கிராம்பு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடிசாக கட் பண்ண 1 வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்காக குக்கரில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 விசில் விட்டால் போதும், டக்குன்னு நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வானலில் செய்கிறதுனாலே செய்யலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும், அதுக்காக தான் இது போல் அரைச்சி சேர்த்துக்கிறது. ஜஸ்ட் நீங்கள் தேங்காய், 2 தக்காளி, 1-2 துண்டு இஞ்சி பூண்டு இது 4 மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நமக்கே தெரியும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஊற வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம ஊற வச்சுட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக டக்கு நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். 2 விசிலே ரொம்ப சரியாக கரெக்டாக நல்லா சாஃப்டாக வெந்துடும், அதுக்காக தான் இது போல் ஊற வைக்கிறது. சப்போஸ் டைரெக்டாக நீங்கள் ஊற வைக்கல, பச்சைப்பயிறு அப்படியே செய்யறதுனாலையும் செய்யுங்க, விசில் கொஞ்சம் அதிகமாக ஊட வேண்டியது இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷம் போல் இது நல்லா வந்து நமக்கு வதங்கட்டும்.
சப்போஸ் நீங்கள் பச்சைப்பயிறு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நமக்கு சட்டுன்னு ஊறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு ஊற வைங்க. ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடும். ஸோ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நாம பச்சைப்பயிறு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எந்த கொட்டை வகையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உடனே ஊறணும்னா சுடுதண்ணி போட்டு ஊற வைங்க. ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடும். ஸோ பாருங்கள் கிரேவி வந்து நான் கொஞ்சம் திக்காக வைக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு காரம் எல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு விசில் போட்டு விட்டுடலாம். ஸோ ரெண்டு விசில் விட்டோம்னா நமக்கு கரெக்டாக வெந்துடும், அதே சமயம் குழையாமையும் இருக்கும். ஸோ பாருங்கள் அடுத்தது நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். விசில் ஒரு பக்கம் வரட்டும். ஸோ சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா உப்பலாக சாப்பிட்டா வந்து வரும் பூரி. இது போல் செஞ்சு பாருங்கள். ஸோ மாவு லைட்டாக தொட்டுட்டு தேய்ச்சிக்கலாம். நாம் ஈவனாக வந்து தேய்ங்க. ஒரு இடத்துல தப்பமாக ஒரு இடத்துல மெலிசாக தேய்க்காத, எல்லா இடத்துலையும் திருப்பி போட்டு ஒரே லெவலாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் தேய்ச்சாச்சு. எண்ணெய் ஆல்ரெடி நான் வந்து வச்சிட்ருக்கேன். நல்ல ஒரு இரும்பு வாணலில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் சூடு ரொம்ப நேரம் நமக்கு இருக்கும் அந்த பூரி எடுக்கிறதுக்கு, அதுக்காக தான். ஸோ நல்லா காஞ்சிட்ருக்கு, இப்போ போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இது போல் ஜல்லி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக உப்பலாக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். நல்லா அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அதை ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் இந்த வாணல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது வெளியே எடுத்துடலாம். ஸோ இதே போல் மீதி இருக்கிறதும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா உப்பலாக அதே நேரத்தில் சாஃப்டாக வந்து பூரி ரெடி ஆயாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம குருமா வந்து ரெண்டு விசில் வந்தாச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்படியே வாசனை வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்னு இருக்குது. ஸோ இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயாச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எடுத்து காட்டுறேன். ஸோ பூரிக்கு இது தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த பூரியும் இதுக்கு சைடிஷ்ஷான இந்த பொட்டேட்டோ பச்சைப்பயிறு கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பூரிக்கு வந்து இதை தான் செய்வீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மை பெஸ்ட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.